Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்களின் விலை உயர்வு இதே நிலையில் நீடித்தால் ஹோட்டல் உணவுகளின் விலையை உயர்த்த இருப்பதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் கூறுகின்றனர். தக்காளி, சின்ன வெங்காயம், மளிகை பொருட்கள் உள்ளிட்டவற்றின் விலை உயர்வு இல்லங்களை மட்டுமல்ல உணவகங்களையும் பாதித்திருக்கிறது. சென்னையில் உள்ள 2500 மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட உணவகங்களில் பெரும்பாலானவற்றில் தக்காளி சட்னி வழங்கப்படுவதில்லை. தக்காளி மற்றும் மளிகை பொருட்களின் விலை உயர்ந்த போதிலும் வாடிக்கையாளர்களை இழக்க விரும்பாமல் அதே விலையை தொடர்வதாக கூறுகிறார்கள் உணவக உரிமையாளர்கள். ஒரு 2000 லாபம் கிடைக்கணும் வைங்களேன், இப்ப எங்களுக்கு வந்து ஒரு 5000 டெய்லி கைப்பிடிப்பு தான், நஷ்டத்துல தான் ஓடிட்டு இருக்கு. அதுக்காண்டி தரம் குறைக்க முடியாதுல்ல, நாங்க ஒரே மாதிரிதான், விலை குறைஞ்சாலும் கூடினாலும் ஒரே லெவல தான் நாங்க கொடுத்துருக்கோம் சார். இதே நிலை நீடித்தால் உணவுப் பொருட்களின் விலையை 20% வரை உயர்த்த திட்டமிட்டிருப்பதாகவும் உணவக உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இப்பொழுது தக்காளி விலையேற்றம், அதை போல பூண்டு விலையேற்றம், இஞ்சி விலையேற்றம் இன்று ஒன்றன் பின் ஒன்றாக விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. சீரகம் 1 மடங்கிலிருந்து 5 மடங்கு விலை உயர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து அந்த உணவுப் பொருள் தேவைக்கான அடிப்படை பொருட்களால் எல்லாம் விலை கொடுக்கின்ற பொழுது உணவகங்களும் விலையை ஏற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 1 வாரம் 10 நாள் இதே போன்ற நிலை நீடித்தால் நிச்சயமாக உணவகங்களில் விலை ஏற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும். இது திடீர் திடீரென உணவகங்களிலே அமல்படுத்த முடியாது என்பதனால் அதை பொறுத்திருந்து பார்த்து 1 மாத காலம் அவகாசம் எடுத்து மீண்டும் விலை குறையாது என்று தெரிந்தால் நிச்சயமாக அதை விலையேற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. உணவகங்களில் 15-20% விற்பனை சரிந்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள் உணவக உரிமையாளர்கள். சென்னையை பொறுத்தமட்டில் கொரோனாவுக்கு பிறகு 30% உணவகங்கள் இழப்பின் காரணமாக ஏற்கனவே மூடப்பட்ட நிலையில் மற்ற உணவகங்களின் உரிமையாளர்கள் தற்போதைய விலை உயர்வால் தவித்து வருவதாக கூறுகின்றனர். இன்னும் 15-1 மாதத்துக்குள் ஹோட்டல்களில் விற்கப்படும் உணவு வகைகளின் விலைகளை உயர்த்தவும் திட்டமிட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.